அக்டோபர் 21ஆம் தேதிக்கான கரண்ட் அஃபேர்ஸ் தான் பார்க்க போகிறோம். நம்ம நேத்தே பார்த்துருப்போம், நமோ பாரத் அப்படிங்கிற ஒரு அதிவேக ரயில் சேவையை பிரதமர் மோடி அவர்கள் தொடங்கி வைக்கிறாரு அப்படின்னு சொல்லி அது நேற்றைய தினத்தில் தொடங்கி வச்சாங்க. அண்ட் அது எங்கேன்னு பார்த்துருப்போம், தில்லி காசியாபாத் மீரட் இந்த பிளேஸுக்கு தான் வந்து ஒரு 82 கிலோமீட்டர்ஸ்க்கு வந்து அந்த ரயில் சேவை தொடங்கி வச்சுருக்காரு. அண்ட் இதோட மேக்ஸிமம் ஸ்பீடுங்க அப்படிங்கிறது வந்து 190 கிலோமீட்டர் பெர் ஹவர் அப்படிங்கிறதையும் பார்த்துருப்போம். ஸோ ஒரு இந்த வருஷத்தில் வந்து ஒரு 3 இந்த அதிவேகமான ரயில் சேவையை வந்து ஸ்டார்ட் பண்ணி வச்சிருக்கோம். ஸோ அது வந்து ஒரு ஸ்பெஷல் அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருக்காங்க. அது என்னெல்லாம் பார்த்தீங்க அப்படின்னா, ஒன்று இந்த நமோ பாரத், அடுத்தது அம்ருத் பாரத் திட்டம், இன்னொன்று வந்து வந்தே பாரத். இது வந்து ஆல்ரெடி இருக்கிறது தான், நமக்கு தெரியும் இல்லையா. ஸோ இந்த அம்ருத் பாரத் திட்டம் அப்படின்னா என்னென்னா, ரயில் நிலையங்களை மேம்படுத்துறது தான் வந்து இந்த அம்ருத் பாரத் திட்டம் அப்படிங்கிறது. இது எப்போ ஸ்டார்ட் பண்ணி வச்சிருப்பாங்க அப்படின்னா, August 6, 2023 வந்து ஸ்டார்ட் பண்ணி வச்சிருப்பாங்க. அண்ட் வந்தே பாரத் அப்படிங்கிறது நமக்கு தெரியும் இல்லையா, February 15, 2019 வந்து ஸ்டார்ட் பண்ணியிருப்பாங்க. ஓகேவா, ஸோ இதுதான் வந்து இதை பற்றின ஃபுல் டீட்டெயில்ஸ். அடுத்தது பார்த்தீங்க அப்படின்னா, ககன்யான் சோதனை, இதுவுமே நம்ம நேற்று பார்த்துருப்போம். ஸோ இது ரிலேட்டடாக ஒரு க்வெஸ்டின் கூட கேட்டிருந்தேன், அண்ட் எல்லாருமே ஆன்சர் பண்ணியிருந்தீங்க. ஓகே, இது வந்து எங்கேருந்து சோதனை பண்ணுறாங்க அப்படின்னா, ஆந்திராவில் இருக்க ஸ்ரீஹரிகோட்டா அந்த விண்வெளி ஏவுதளத்தில் தான் வந்து இன்றைக்கி ஏவப்படுது. அண்ட் இந்த ககன்யான் திட்டம் அப்படிங்கிறது நமக்கு தெரியும் இல்லையா, விண்வெளிக்கு மனிதர்களை அனுப்புகிற திட்டம் அப்படிங்கிறது தான். ஸோ இது என்ன பண்ணுறாங்க அப்படின்னா, இந்த திட்டத்தில் தரையிலேருந்து ஒரு 400 கிலோமீட்டர் தொலைவில் இருக்கிற புவியோட தாழ்வட்ட பாதைக்கு விண்கலம் மூலமாக 3 வீரரை அனுப்பிட்டு மீண்டும் அவங்கள அப்படியே பூமி அழைத்து வர்றது தான் இந்த ககன்யான் திட்டம் அப்படிங்கிறது. ஸோ இந்த ககன்யான் திட்டத்தில் இப்போ ஒரு சோதனை தான் மேற்கொண்டுட்ருக்காங்க. அண்ட் இது என்னென்னா, ஒரு 17 கிலோமீட்டர்ஸ் அளவுக்கு ஹைட்டில் போயிட்டு அதில் அந்த க்ரியூ மாடல் அப்படிங்கிற ஒரு அந்த கலன் வந்து அதோட இணைச்சிருப்பாங்கன்னு சொல்லியிருந்தேன்ல நேற்று. ஸோ அது வந்து என்ன ஆகும் அப்படின்னா, அந்த கடலில் வந்து விழுந்துடும். ஓகேவா, ஸோ அதை வந்து என்ன பண்ணுவாங்கன்னா, இந்த நம்ம மிலிட்ரியில் உள்ளவங்களை அந்த வீரர்கள் எல்லாம் வச்சுருப்பாங்க. ஸோ அவங்க போய் அதை எடுத்துகிட்டு வந்து திருப்பி இஸ்ரோட்ட கொடுத்துருவாங்க. ஸோ அவங்க வந்து அதை ஆராய்ச்சி பண்ணுவாங்க. ஸோ இது தான் வந்து முதல் கட்ட சோதனை அப்படிங்கிறது. இது வெற்றி பெறுதா இல்லையா அப்படிங்கிறத நாளைக்கு நியூஸில் பார்க்கலாம். ஓகேவா, ஓகே. அடுத்தது பார்த்தீங்க அப்படின்னா, வயது முதிரும் இந்தியா அறிக்கை 2023 அப்படிங்கிறது தான். இது வந்து ஐக்கிய நாடுகள் சபையின் மக்கள் தொகை நிதியம் தான் இதை வந்து இந்த அறிக்கையை கொடுக்குறாங்க. அண்ட் 2022 ஜூலை வரைக்குமே நம்ம இந்தியாவில் எவ்வளோ பேர் வயது முதிர்ந்தவர்கள் இருக்கிறாங்க பார்த்தீங்க அப்படின்னா, அதாவது எபோவ் 60 இயர்ஸ் அப்படிங்கிறது 14.9 கோடி பேர் இருக்காங்களாம். ஓகேவா, அதாவது 10.5% டோட்டல் பாப்புலேஷனில். அப்போ இப்போ அவங்களோட சராசரி வாழ்நாள் காலம் என்னன்னு பார்த்தீங்கன்னா, 70.42 ஆண்டுகள், அதாவது 70 வயசு அப்படிங்கிறது. 1947, அதாவது நமக்கு சுதந்திரம் அடைந்தப்ப நம்ம மக்களோட சராசரி ஆயுள் காலம் எவ்வளவா இருந்துச்சு அப்படின்னு சொல்றாங்கன்னா, 32 இந்த இதில் தான் வந்து இருந்திருக்கும். ஓகேவா, ஸோ இதுக்கு ரீசன் என்னன்னு சொல்லுவாங்கன்னு பார்த்தீங்கன்னா, அப்போ வந்து அந்த மெடிக்கல் ஃபெசிலிட்டிஸ் எல்லாம் இருக்காது. ஸோ அந்த மாதிரி காரணங்களால் அவங்க வந்து சீக்கிரமாக இறந்துடுறாங்க. பட் இப்போ என்னென்னா, எல்லா ஃபெசிலிட்டிஸுமே நமக்கு கிடைக்குது, அதனால மக்களோட ஆயுள் காலமே கூடி இருக்கு. ஸோ 70 வயசு வரை இருக்கிறதா இந்த நிதியம், ஐக்கிய நாடுகள் சபையின் மக்கள் தொகை நிதியம் அப்படிங்கிறது சொல்லியிருக்காங்க. ஓகேவா, அடுத்தது ஒரு முறை பயன்படுத்தும் பிளாஸ்டிக் நெகிழி, இது வந்து எப்பயிலேருந்து தடை விதிச்சிருக்காங்க, 2019 January 1 இது வந்து நம்ம பார்த்துக்கிட்டே இருக்கும். ஸோ இது ரிலேட்டடாக க்வெஸ்சன்ஸ் கூட கேட்கறதுக்கு சான்சஸ் இருக்கு. இதுக்காக வந்து நம்ம என்ன ஸ்கீம் அப்படிங்கிறது கொண்டு வந்திருப்பாங்க அப்படின்னா, மீண்டும் மஞ்சப்பை திட்டம் அப்படிங்கிறத வந்து கொண்டு வந்திருப்பாங்க, நமக்கு தெரியும் இல்லையா. ஸோ இந்த ஒருமுறை பயன்படுத்தும் பிளாஸ்டிக்கு நெகிழிக்கு தடை விதிக்கப்பட்டதுக்கு வந்து செல்லுபடி ஆகும், அதை வந்து கேன்சல் பண்ண முடியாது அப்படின்னு சொல்லி சுப்ரீம் கோர்ட்டும் தீர்ப்பு சொல்லியிருக்காங்க. கைபேசி வழி பேரிடர் தகவல், நேற்றுக்கு வந்து நம்ம எல்லாருக்குமே மெசேஜஸ் வந்து கண்டினியூஸாக வந்துட்டு இருந்திருக்கும், ஒரு எமர்ஜென்சி அலர்ட்டோட ஒரு மெசேஜ். ஓகேவா, ஸோ அது என்னன்னு பார்த்தீங்க அப்படின்னா, ஒரு பேரிடர் காலம், ஏதாவது டிசாஸ்டர் டைமில் வந்து ப்ராப்ளம் ஆகிறப்ப என்ன ஆகும் அப்படின்னா, ஒரு சிக்னலுக்கு கீழே இருக்கிற எல்லாரோட மொபைல் ஒரே டைமில் வந்து அலர்ட் கொடுக்கறதுக்காக தான், ஒரு டெஸ்டிங்காக தான் இதை பண்ணியிருந்தாங்க. அண்ட் இது யார் பண்ணியிருந்தாங்க அப்படின்னா, பேரிடர் மேலாண்மை துறை, அதாவது நம்ம தேசிய பேரிடர் மேலாண்மை துறை. ஓகேவா, அவங்களோட டெலிகாம் செக்ஷன்லேருந்து இதை பண்ணியிருந்தாங்க. அண்டு அது வந்து சக்ஸஸ்ஃபுல்லாக முடிஞ்சிருக்கு. ஓகேவா, ஸோ இதில் இன்றைக்கி உங்களுக்கான க்வெஸ்சன் என்னன்னு பார்த்தீங்க அப்படின்னா, பேரிடர் மேலாண்மை சட்டம் எந்த வருஷம் வந்துச்சு அப்படிங்கிறது உங்களுக்கான க்வெஸ்சன். ஸோ அதை வந்து கமெண்டில் லீவ் பண்ணுங்கள். ஓகே, தேசிய பேரிடர் மேலாண்மை ஆணையம் வந்து யாரோட தலைமையில் இயங்கும் அப்படின்னா, பிரதமரோட. இதுவே மாநில பேரிடர் மேலாண்மை ஆணையம் அப்படிங்கிறது சிஎம், ஓகேவா, அவர் தான் தலைமை வைப்பார். அதுக்கப்புறம் பார்த்தீங்க அப்படின்னா, மாவட்ட பேரிடர் மேலாண்மை மையம் அப்படிங்கிறது வந்து மாவட்ட ஆட்சியர்கள் இருப்பாங்க. உள்ளாட்சி சார்பில் இருக்கிறது வந்து உள்ளாட்சி நிர்வாகிகள்
அப்படிங்கிறவங்க வந்து தலைமை வகிப்பாங்க. ஓகே, இதை பற்றி இன்னும் டீட்டெயிலாக நம்ம ஜியாகிரஃபி பார்க்கும்போது பார்க்கலாம். ஓகேவா, அடுத்தது உச்சநீதிமன்ற நீதிபதி எஸ் ரவீந்திர பட் ஓய்வு. ஓகேவா, இவர் ஒரு நீதிபதி, சுப்ரீம் கோர்ட்டோட நீதிபதி தான். அண்ட் இவரை பற்றின என்ன இவருக்கு ஒரு மெயின் இவரை பற்றின டீட்டெயில் அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா, இப்போ ரீசெண்டாக ஒரு 2 days முன்னாடி ஒரே பாலின திருமண சட்ட அங்கீகாரம் கொடுக்க முடியாதுன்னு சொன்னாங்கல்ல, ஸோ அதில் 5 பேர் நீதிபதிகள் அமர்வு வந்து இடம்பெற்றிருப்பாங்க. அதில் ஒருத்தராக இவர் இருந்திருப்பார். அண்ட் இன்னொரு முக்கியமான தீர்ப்பு எதுன்னா EWS, அதாவது எக்கனாமிக்கலி வீக்கர் செக்ஷன், பொருளாதாரத்தில் பின்தங்கிய வகுப்பினருக்கு 10% இடஒதுக்கீடு கொடுக்குறாங்கல்ல, ஸோ அந்த தீர்ப்பை வழங்கினதுலேயுமே அந்த 5 பேருக்குள்ள இவர் ஒருத்தர் இடம்பெற்றிருப்பார் அப்படிங்கிறது தான் இவரை பற்றின ஒரு முக்கியமான நியூஸ். அடுத்தது சிறந்த சுற்றுலா கிராமமாக எதை தேர்ந்தெடுத்திருக்காங்க அப்படின்னா, குஜராத்தில் இருக்க கட்ச் மாவட்டத்தை சேர்ந்த தோர்தா அப்படிங்கிற கிராமத்தை தான் வந்து சிறந்த சுற்றுலா கிராமமாக செலக்ட் பண்ணியிருக்காங்க. ஸோ இது வந்து குஜராத்லேருந்து செலக்ட் பண்ணியிருக்கனால இது ஒரு பெருமைமிக்க விஷயம் அப்படிங்கிற மாதிரி நம்ம பிரதமர் நரேந்திர மோடி அவர்கள் இதை பற்றி சொல்லியிருக்காங்க. ஓகேவா, உலக சுற்றுலா அமைப்பு, அதாவது வேர்ல்டு டூரிசம் ஆர்கனைசேஷன், அவங்க தான் வந்து இதை வந்து சொன்னது. ஓகேவா, ஸோ இந்த வேர்ல்டு டூரிசம் ஆர்கனைசேஷன் அப்படிங்கிறது என்னைக்கு ஸ்டார்ட் பண்ணியிருப்பாங்கன்னா 1 நவம்பர் 1975 தான். ஸோ வேர்ல்டு டூரிசம் டே ரீசெண்டாக தான் நம்ம செலிப்ரேட் பண்ணியிருப்போம்ல, September 27 முடிஞ்சிருக்கும். ஸோ இது எப்போலேருந்து வந்து வேர்ல்டு டூரிசம் டேவாக அனௌன்ஸ் பண்ணியிருப்பாங்கன்னா 1980 வந்து அனௌன்ஸ் பண்ணியிருப்பாங்க. அடுத்தது உலகளாவிய ஓய்வூதிய குறியீடு, இதை வந்து நம்ம இப்போ தான் முதியவர்களை பற்றி பார்த்தோம், 10.5% அளவுக்கு இங்கே இந்தியாவில் இருக்காங்கன்னு. ஸோ இந்த ஓய்வூதிய குறியீடு அவங்களுக்கான ஓய்வூதியம் கொடுப்பாங்கல்ல, ஸோ அதை பற்றின ஒரு இண்டெக்ஸ் வந்து வெளியிட்டிருக்காங்க. யாருன்னா மெர்சர் CFA இன்ஸ்டியூட் அப்படிங்கிறவங்க தான். இதில் வந்து ஃபஸ்ட்டு பிளேஸில் யார் இருக்கா அப்படின்னா நெதர்லாந்து, அவங்க தான் வந்து அதிகமாக ஓய்வூதியம் கொடுக்குறாங்க. அந்த மாதிரி செகண்ட் ஐஸ்லாந்து, இந்தியா இதில் எந்த பிளேஸில் இருக்காங்க அப்படின்னா 45th இருக்காங்க. ஸோ இந்தியா வந்து ரீசெண்டாக வெளியானதில் என்னென்ன இண்டெக்ஸில் என்னென்ன பிளேஸில் இருக்காங்கன்னு பார்த்தீங்க அப்படின்னா, HDI இண்டெக்ஸை பொறுத்த வரைக்கும் 132, டெரரிசம் இண்டெக்ஸ் 13th பிளேஸில் இருக்காங்க, பாஸ்போர்ட் வந்து 80, அண்ட் குளோபல் ஹங்கர் இண்டெக்ஸ் 111. ஓகேவா, இதெல்லாம் நமக்கு தெரியும், ஸோ இதை வந்து நல்லா நோட் பண்ணிக்கோங்க. அடுத்தது பார்த்தீங்க அப்படின்னா, ஓகே இதுதான் வந்து இன்றைக்கான நியூஸ். ஓகேவா, இவ்வளோதான். ஓகே, இன்றைக்கி உங்களுக்கு நான் கேட்ட க்வெஸ்சன், பேரிடர் மேலாண்மை சட்டம் எந்த வருஷம் அப்படிங்கிறத வந்து மறக்காமல் கமெண்ட் பண்ணுங்கள். ஓகே, நெக்ஸ்ட் வீடியோவில் மீட் பண்ணலாம். தேங்க்யூ.